கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தமாவோம். இன்றைய தினத்திலே கற்பந்தரித்து பெறுதல் என்கிற வார்த்தையிலே தேவ செய்தியை சொல்ல விரும்புகிறேன். கற்பம் தரித்து பெறுதல். ஒரு பிள்ளை பேறு என்று சொல்லும் பொழுது அது கன்சீவ் ஆகிறது, பிரெக்னண்டாக இருப்பது, டெலிவரி ஆகிறது என்று மூன்று முக்கிய கட்டங்களை கொண்டதாக இருக்கிறது. அதை வைத்து பரிசுத்த வேத வசனம் நம்முடைய ஆவிக்குரிய விஷயங்கள், மனது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கிறதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக சங்கீதம் 7:14, சங்கீதம் 7:14 மைக்கில் வாசிங்க. இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். அடுத்த வசனம் 16 வரைக்கும் வாசிங்க. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனை படுகிறான், தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவன் அக்கிரமம் என்கிற ஒரு கருவை உருவாக்கி தீவினை என்கிற கர்ப்பத்தை சுமந்து கடைசியிலே பொய் என்கிற பிள்ளையை பெறுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அது தமிழ் வசனத்தில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கும் பொழுது ஆங்கிலத்திலே குறிப்பாக ஆம்பிளிஃபைடில் ரொம்ப விரிவாய் சொல்லியிருக்குது. பிகோல்ட் த விக்கட் மேன் கன்சீவ்ஸ் இனிக்விட்டி அண்ட் இஸ் ப்ரெக்னன்ட் வித் மிஸ்டீஃப் அண்ட் கிவ்ஸ் பர்த் டு லைஸ். அவன் இனிக்விட்டி அல்லது அக்கிரமத்தை கன்சீவ் பண்ணுகிறான், அவன் மிஸ்டீஃப் அல்லது குறும்புத்தனங்களை அவன் கற்பத்தில் சுமக்கிறான், அவன் மகா கொடிய பொய்களை மாயைகளை பிறப்பித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பல மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை வேத புஸ்தகம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இன்றைக்கு நாம் உள்ளத்திலே எதற்கு இடம் கொடுக்கிறோம் அதுதான் நமக்குள் கன்சீவ் ஆகிறது. உலகத்தில் பல விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த உலகத்தில் உள்ள பல காரியங்களில் எதற்கு நம்முடைய உள்ளத்துக்குள் இடம் கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் மிக கவனிக்க வேண்டிய காரியம். அது உள்ளே வந்து வளர ஆரம்பிக்கிறது, அது கற்பந்தரித்து அது பூரணப்படும் பொழுது அது ஒரு கிரியை வெளியே காட்டுகிறது. ஒரு செயல் வடிவிலே, ஒரு பேச்சு வடிவிலே, ஏதோ ஒரு நடக்கை வடிவிலே அது வெளிப்படுகின்றது. அப்போது இந்த காரியம் முதல்ல உள்ளே விடாமல் பாதுகாக்கப்பட்டால் அந்த வாழ்க்கைக்கு அது எவ்வளவோ நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு அக்கிரமம் சிந்தனையிலே வரும்பொழுது அந்த இடத்திலே அதை ஜெயித்தால் அது பெரிய வெற்றியாக இருக்கும். அது அங்கே ஜெயிக்காவிட்டால் அது உள்ளே இருந்து அடுத்தது கற்பந்தரித்து வளர ஆரம்பிக்கும். அந்த அக்கிரமம் என்கிறது ஒரு தீவினையாக உள்ளே இருந்து உருவாகி வளருகிறது, அது அடுத்தது வெளிப்படும் பொழுது பல தீமைகளை செய்கிறது. கடைசியில் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அது செய்கிற தனக்குத்தானே ஒரு மாயையாக, ஒரு ஒரு ஒன்றுமில்லாததாக மாறிப்போகிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் அடுத்த வசனம் அந்த விளக்கத்தை கொடுக்கிறது. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். இப்போ அவன் இவ்வளவு நாளாக அக்கிரமத்தை உள்வாங்கி தீவினையை வளர்த்தி கடைசியில் அவன் சில செயல்களை செய்கிறான், அது அவன் தலைக்கே திரும்பிடுது. அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்துடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். பிறருக்கு தீமை செய்யத்தான் அவன் கற்பம் தரிக்கிறான் அந்த சிந்தனையை, அந்த தீவினையை.
எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அங்கே பிறருக்கு தீமை செய்யும் பொழுது அந்த குழியில் அவனே விழுறான். அது அந்த தீவனை அவன் தலைக்கு திரும்புது. இதந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலகத்திலே ரெண்டு விதமாகவும் நடக்கிறத பார்க்கிறோம். சிலர் இப்படித்தான் எல்லா தீவனையும் ஆயத்தமாகி பல காலமாக அதை திட்டம் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து குறிப்பாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுத்த வருவார்கள். அது அவருடைய தலைக்கே திரும்பும். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு விரோதமாய் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு விரோதமாக அவன் எத்தனை மாதம் தீவினையை கற்பந்தரித்து வந்து செயல்படுத்த வந்தாலும் அது வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆனால் மறுபக்கம் அநேகருக்கு விரோதமாய் செய்யப்படுகிறது நிறைவேறி கொண்டும் இருக்கிறது இல்லையா. பல காரியங்கள் எத்தனையோ சதித்திட்டம் போட்டு மறைவிடத்தில் உருவாக்கி அதை கொண்டு மற்ற மக்களுக்கு விரோதமாக செயல்படும் போது சிலருடைய வாழ்க்கையிலே அது பாதிப்பையும் உண்டாக்குறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே நம்முடைய வாழ்க்கைக்காக நம்ம கவனிக்க வேண்டியது, பிசாசு சில சமயத்திலே நம்முடைய சிந்தனையிலே சின்ன அக்கிரம சிந்தனைகளை கொண்டு போட்டு விடுகிறான். அந்த அக்கிரம சிந்தனைகள் உள்ளே வரும் பொழுதே நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இது தவறானது, இந்த யோசனை சரியில்லை, இந்த நோக்கம் கருவுறுகிறது என்பது நோக்கம், நோக்கம் அந்த நோக்கம் தான் அதை கருவுறுகிற அந்த ஒரு சம்பவம். அடுத்தது அது உள்ளிருந்து கற்பத்தில் இருந்து வளருகிறது பாருங்க, அது சிந்தை, சிந்தனையில் இருந்து அது என்ன செய்யும், வளரும். அப்புறம் அது வெளிப்படும். வெளிப்படுறதுக்கு செயல் இருக்கிறது, பார்வை இருக்கு, பேச்சு இருக்கு, நடக்க இருக்கு, இது எதா ஒன்றின் மூலம் அது பிறக்கும். ஆகவே இதுக்கெல்லாம் ஆரம்பம் அது உள்ள வருகிறதே, அதை நம்ம உள் வாங்கி கொள்ளுகிறோமே அங்கே இருக்கிற பிரச்சனை. அங்கே நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகி ஒரு பாதுகாவல் உண்டாகி விட்டதென்றால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போது அந்த மூன்று இடத்துலையும் அதை ஃபைட் பண்ணுறோம். சிலது பாருங்க திடீர்னு வாயில் வந்துடுது, உடனே மன்னிச்சுடுங்க, அதை கிளியர் பண்ணுறோம். உடனே அவசரத்தில் பேசிட்டேன், மன்னிச்சுடுங்க. அது என்னச்சு, டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆன பிறகு இனி என்ன செய்யறது, மன்னித்துக்கிடுங்கன்னு சொல்றோம். ஆனா இதே இதை சிந்தனையில வச்சு ஜெயித்தா இன்னும் வெற்றியா இருக்கும். அதுக்கு அது உள்ள இருக்கும் போதே அதுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை அபார்ட் பண்ணிட்டா இன்னும் தொல்லை இல்லாம இருக்கும். அப்படிதானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அது சிந்தனையில இருந்து திரும்ப திரும்ப டெய்லி அந்த நினைவு வரும். அப்படி வரும் பொழுதே அந்த சிந்தனையிலே நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து ஜெயம் எடுத்துட்டோம்னா அது ஒரு ஜெயம். அதை விட பெரிய ஜெயம் அந்த நோக்கத்தையே ஜெயிப்பது. அல்லேலூயா. அந்த அக்கிரம சிந்தைக்கு உள்ளே இடமே கொடுக்காமல் அப்படிப்பட்ட தீய நோக்கம், தீய நோக்கம் பாவமாம் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. தீய நோக்கமே பாவம், ஏன்னா அதுதான் பாவத்தை பிறப்பிக்க போகுது. அது ஒரு நோக்கத்தில் அது எழும்புது. அப்போ அந்த நோக்கத்துக்கு சாத்தான் ஒரு விதையை போட்டுட்டு போயிடுறான். ஏவாளிடத்தில் வந்தான், பேசினான், ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்லியிருந்தாரோ அதை அவங்க மீறி நடக்கிறதுக்கு எதுவான ஒரு விதையை போட்டான், போட்டுட்டு போயிட்டான். அவன் பிடிச்சி வலிச்சு நின்று இதை செய் அப்படியெல்லாம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விதையை போட்டு போயாச்சு, அதை அவளுக்குள்ள அவள் உள்வாங்கி கொண்டாள். அடுத்தது அது உள்ளிருந்து வளருது. அதை பார்க்க பார்க்க இது நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமேனு சிந்தனையில் அது கற்பந்தரிக்குது. திடீர்னு கையை நீட்டுனா பறித்தா புசிச்சிட்டா டெலிவரி ஆயிற்று. இப்படித்தான் இன்றைக்கு காரியங்கள் நடைபெறுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் வெளி சுத்திகரிப்பு என்கிற நிலையில் மட்டும் நிற்கக்கூடாது, சிந்தனையின் சுத்திகரிப்பு என்கிற நிலைக்குள் வர வேண்டும். அந்த நிலையும் தாண்டி என் நோக்கமே தெளிவாக சுத்தமாக இருக்கணும் என்கிற அந்த ஆழமான ஒரு பரிசுத்தத்துக்குள் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கிறிஸ்துவின் சுபாவத்தை தரிக்கிறவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி இந்த ஜென்ம சுபாவத்தை வச்சுட்டு நான் இப்போ சொல்ற ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் தன்மை, அவருடைய அன்பு நமக்குள்ள வரணும், அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ள வரணும், அவருடைய வல்லமை நமக்குள்ள வரணும், அவருடைய அந்த வசனங்கள், அப்போதான் அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டங்களை, அவருடைய பாலிசிஸ், அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் நம்ம அறிய முடியும். இப்படி கிறிஸ்துமயமாகணும் நம்முடைய உள்ளம், நம்முடைய வாழ்க்கை. வசனத்தினாலும் பரிசுத்தாவினாலும் இந்த சபை ஐக்கியத்திலே நமக்கு கிடைக்கிற காரியங்களாலும் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துமயம் ஆகிக்கொண்டே வரணும்.
அது எந்த அளவுக்கு கிறிஸ்துவினால் நம்முடைய உள்ளந்திரியங்கள் நிரப்பப்படுகிறதோ அந்த அளவுக்கு நான் சொல்லுகிற இந்த உள்ளந்திரியம் வரைக்கும் உள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள். சிலர் பல காரியங்களில் தப்பை செய்துட்டு பிறகு வருந்துகிறவர்களாக இருக்கிறீங்க. என்னென்னமோ செய்து போடுதிய, கையன் நட்டிருவிய திடீர்னு, நாக்கின் நட்டிருவிய, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு பிறகு உட்காந்து ஐயையோ பண்ணியிருக்க கூடாது, ஏன் தான் பண்ணுன்னு தெரியலையே. இதுதான் அந்த சாதா ஸ்டேஜ். எல்லாம் வெளிப்பட்ட பிறகு தான் நீங்கள் பார்க்குறீ, ஐயோ இப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி. அது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான நிலையில் தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். நீங்கள் இன்னும் சரியாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள வரலை, கிறிஸ்துவுக்குள்ளே சரியாக வரலை என்பதை தான் அது காட்டுது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் அடிக்கடி உங்கள் இதில் தப்பு பண்ணிடுறீங்க, ஏதாவது ஒரு தப்பை பண்ணிட்டு அதுக்கு பிறகு உட்காந்து மன்னிப்பு கேட்கறது, கத்தோடைய பந்தின்னு சொன்னோன்னு மன்னிப்பு கேட்கறது, இது தொடர்ந்து வாழ்க்கை இப்படி தான் ஓடுது. அப்போ நீங்கள் ஒரு ஒரு சாதாரண கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல, ஒரு விசுவாசி என்கிறதுல சாதாரண நிலையில தான் இருக்கிறீங்க. நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு அதிலிருந்து எழும்பணும். அல்லேலூயா. அது இந்த சிந்தனையில் யுத்தம் பண்ணுவது, சிந்தனையில் யுத்தம் பண்ணுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அது சிந்தனையில் அது கற்பம் தரிக்கும் பொழுதே அதை அபார்ட் பண்ணி விட்டுறது, அது அடுக்கடுத்த தீமையை செய்யாது. அந்த சிந்தனை வாழ்க்கை குறித்து எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, என் சிந்தனை எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. தனிமையில் இருக்கும்போது தான் சிந்தனை பயங்கரமாக வேலை செய்யும். நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் பிஸியாக இருந்தோம்னா அந்த காரியத்துக்கு நேராக சிந்தை இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம செய்கிற வேலைக்கு நேராக அது சிந்திச்சுட்டே இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மனசுக்கு ஒரு ரெஸ்ட்டு தனிமை என்று வந்தோடனே அப்புறம் சிந்தனைக்கு ஒரு கட்டுப்பாடே இருக்காது, எங்கே போதுன்னே தெரியாது. நம்மளே சில சமயம் யோசிக்க மாட்டோம், அது பாட்டுக்கு சிந்தனை ஓடும், திடீர்னு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், என்ன சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி நமக்கு ஒரு உணர்வு வரும். அந்த டைமெல்லாம் யோசிக்கணும், அப்போ தனிமையில் என் சிந்தனை எங்க என்னை எங்கே இழுத்துட்டு போகுது, என் சிந்தனை எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த காரியம்தான் நமக்குள் இங்கே கற்பம் வளர்ந்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம், வளர்ந்துட்டு இருக்கு, அதுதான் அங்கே உருவாயிட்டு இருக்கு உள்ளால. அந்த சிந்தனை எங்கே ஓடுதோ, அடிக்கடி எதை பற்றி சிந்தனை வருதோ, அதுதான் இங்கே உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ அது நல்ல காரியம்னா சந்தோஷம், அது வேத வசனத்துக்கு ஒத்த விஷயம்னா சந்தோஷம், அந்த சிந்தனை நமக்கு நல்லது. ஆனால் அதே காரியம் வசனத்து புறம்பானது, தேவன் விரும்பாதது, தீமை செய்யக்கூடியது, பாவத்துக்கு ஏதுவானதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே வச்சு அதை அடிக்கணும். அல்லேலூயா. அது அடுத்த ஸ்டேஜுக்கு விட்டோம்னா அது வெளிப்பட்டுரும், வெளிப்பட்டுனா ஒரு டேமேஜை உண்டாக்கிறோம், அதுக்கு பிறகு நம்ம போய் திரும்ப டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால் அந்த சிந்தனை அதிலே ஜெயமெடுப்பது மிகப்பெரிய ஜெயம். அல்லேலூயா. அதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்வார், அவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறவர். ஆமென். இந்த வசனங்கள் படிக்க படிக்க, வசனத்தை உள்ள எடுக்க எடுக்க, இந்த சிந்தனையை வந்து வசனம் பரிசுத்தப்படுத்தும், தெய்வீகப்படுத்தும். வசனம் நமக்கு அது பவர்ஃபுல். வசனம் ஆவியாயும் சொல்லுங்க ஜீவனாயும் இருக்கிறது, அப்போ அது கிரியேட் செய்யும். அதனால நல்ல ரெகுலரா வசனத்தை உள்ள எடுக்கணும், வாசிக்கிறது, படிக்கிறது, தியானிக்கிறது. இதுல உள்ள தியானித்து உள்ள எடுக்கிறது தான் எஃபெக்ட், அதுதான் உள்ள போய் வேலை செய்யும். அது அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய சகல தீமைகளை அழிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கணும், ஆவியில் நிரம்புகிறோம், ஆனால் நம்முடைய உள்ளம் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளே போகிறதா அல்லது இடம் கொடுக்கிறதா அதை யோசிக்கணும். சும்மா அந்நிய பாஷை மட்டும் வாயிலிருந்து வருது, ஆனால் எனக்கு சிந்தனை வேற எங்கேயோ தான் இருக்குன்னா ஆவியானவருக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை. ஒரு பழக்கத்தில் அந்நிய பாஷை நடக்குது, எல்லாம் நடக்குதே தவிர அங்கே தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த தொடர்பு வந்துருச்சுன்னா அங்கே தான் பிரயோஜனம். இப்போ பாருங்கள், ஒரு இன்ஜினை ஓட்டி விடுவார்கள், இன்ஜின் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த இன்ஜினில் ஒரு பெல்ட் இருக்கும், அந்த பெல்ட் வந்து இன்னொன்று இணைக்கும், அந்த பெல்ட் இணைச்சிருக்கிறதுனால தான் அடுத்த இது ஓட ஆரம்பிக்கும். இந்த மோட்டர் ஓடுறதுனால அங்கே ஒரு இன்னொன்று ஓடி ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வரும். இந்த பெல்ட் இணைப்பு இல்லாமல் வெறும் இந்த மோட்டரை மட்டும் போட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தோன்னா மணிக்கணக்காக ஓட்டலாம், டீசல் வேஸ்ட் ஆகும், அங்கே பிரயோஜனம் வராது, ஏன்னா கான்டாக்ட் இல்லை. இதே மாதிரி தான் பரிசுத்தாவியானவர் உள்ளேருந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் அவருக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் அந்த பெல்ட்டு கரெக்டாக மாட்டியிருந்தால் தான் அவர் வேலை செய்கிறது இங்கே செயல்படுத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சிலருக்கு இது கிடையாது,
பெல்ட்டை எங்கேயோ அத்து போட்டுட்டு வந்தாச்சு. சும்மா வந்திருந்து வந்துருந்து இங்கே சத்தம் போடுறது, அங்கே ஒரு மாற்றம் வராது, ஒரு தொடுதல் உள்ளத்தில் இல்லை. நீங்கள் அரை மணி நேரம் அபிஷேகத்தில் நிரம்புனீங்களே, இன்னைக்கு எதாவது உணர்த்தப்பட்டீங்களா? ஒன்றும் தெரியல. ஏதாவது ஆண்டவர் ஒரு வார்த்தையாவது கொடுத்தாரா? அதுவும் தெரியல. ஒன்றும் இல்லை. சரி, ஒரு மாற்றமாவது வந்ததா பார்ப்போம். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை. அதனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு பெரிய பாக்கியம், ஆவியானவர் கிடச்சிருக்கிறாரு, வசனம் கிடச்சிருக்கு, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம், பரிசுத்த சபை கிடைத்திருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சும்மா எல்லாத்தையும் ஓட விட்டுட்டு ஒரு கடமை மாதிரி ஆக்கிட்டு நம்ம லைன் வேற எங்கேயோ பழைய நிலையில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது சரி கிடையாது. அல்லேலூயா. ஆகவே சிந்தனை வாழ்க்கைக்குள் பரிசுத்த ஆவிக்குரிய செய்ய இடம் கொடுங்க, வசனம் கிரிய செய்ய இடம் கொடுங்கள். அந்த சிந்தனையை கொஞ்சம் கவனியுங்க. கவனித்து ஐயையோ என் சிந்தனை சரியில்லையே, தாவீது அடிக்கடி கட்டளை கொடுப்பார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். அவர் தனக்கே பேசுகிறார், தன்னாத்துமா. இந்த ஆத்மாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் சிந்தனை என்பது. அப்போ அவர் அது தன் ஆத்மாவுக்குள்ளே பேசுகிறார், நீ ஏன் கலங்குகிற? நீ கர்த்தருக்கு காத்துரு. அல்லேலூயா. நீ கலங்காத. அப்படி தான் அந்த சிந்தனை கலங்கும் போது அவர் கட்டளை கொடுக்குறார், நீ கலங்காத. சிந்தனை வேற ஒன்று சிந்திக்கும் பொழுது நீ அங்கே சிந்திக்காத. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நிறைய பேர் இதை செய்கிறதே கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு அதை சிந்தியுங்கள். அந்த சிந்தனை என்ற ஒரு பகுதி உங்களுக்குள்ள இருக்கு என்பதை அடிக்கடி நினையுங்கள். அதை கரெக்டான வழியில் ஓட்டிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே கரெக்டான வழியில் ஓடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனதை கட்டுப்படுத்தணும். பட்டணத்தை பிடித்தடக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியை அடக்காதவன் மதில் இடிந்த பட்டணத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு காரியத்தை கரெக்டாக அடக்கி ஆண்டு சரியான வழியில் நடத்தினால் வாழ்க்கையில் ஜெயம் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இப்போ சொல்கிற இந்த விஷயம் உலகத்திலே உங்கள் வாழ்க்கைக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், பரிசுத்த ஜீவியத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். சிந்தனையை அங்கே கண்ட்ரோல் பண்ணணும், அங்கே இருக்கிற ஆகாதவைகளை அகற்றி அங்கே சரி பண்ணணும். அப்போ வெளியே அது வெளிப்படாது, டேமேஜ் வராது. அல்லேலூயா. இனி அதுக்கும் ஊடாக ஒரு தவறான நோக்கம் ஒன்று உற்பத்தி ஆகும் பொழுதே அதை முளையிலே பிடிச்சி கிள்ளி எரிந்துவிட முடியும் என்றால் அதே போல ஜெயம் வேறதும் இல்லை. அல்லேலூயா. ஐயோ ஏன் இப்படி போகுது, அந்த நோக்கமே சரியில்லையே, நான் என்ன நோக்கத்தோடு அந்த ஆள்கிட்ட பேசுகிறேன், என்ன நோக்கத்தோடு இந்த காரியத்தில் நான் இடபடுறேன், என்ன நோக்கத்தோடு அந்த இடத்துக்கு போகிறேன், அந்த நோக்கங்கள் சரியாகிவிட்டதென்றால் தீமைகள் உள்ளே வராமலே காப்பாற்றப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனை படுகிறான், தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான், குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். அல்லேலூயா. ரெண்டாவதாக இன்னொரு வசனம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 59:13. ஏசாயா 59:13. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கள்ள வார்த்தைகளை கற்பமாக வளர்த்தி பொய், கொடுமை, கலக பேச்சு என்கிறவைகளை பிள்ளைகளாக பெற்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கிரியை எப்படி வந்துச்சு? பொய் பேசினார்கள், கொடுமையான பேச்சு பேசினார்கள், கலக பேச்சு பேசினார்கள். அதுக்கு உள்ளே கற்பந்தரித்து வளர்ந்த கள்ள வார்த்தை தான் காரணம். அப்போ ஏதோ ஒரு கெட்ட நோக்கம் உள்ளே வந்து விட்டது, அது கள்ள வார்த்தைகளை சிந்தனையில் அது வளரப்பண்ணி கொண்டே இருந்தது, வாயை திறந்த பொழுது பொய் வந்தது, வாயை திறந்த பொழுது கலகம் அந்த வார்த்தையினால் உண்டானது,
வாயை திறந்த பொழுது பிறருக்கு கொடுமையாக அது மாறினது. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ சிலருக்கு இந்த மாதிரி சில வேர்ட்ஸ், வார்த்தைகள் கற்பந்தரித்து வெளியே வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை இப்படி தவறான ஒரு நோக்கத்தோடு, தவறான கள்ள வார்த்தைகளாக அது உற்பத்தி ஆனதுனால வாயை திறந்தா ஒன்றில் பொய்யாக வெளிப்பட்டிருக்கு, இல்லைன்னா பிறருக்கு கொடுமையாக வெளிப்பட்டிருக்கு, இல்லைன்னா கலகத்தை, சண்டையை, பிரச்சனையை, அடிதடிய கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளாக வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய உள்ளத்தில் அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் பேசுகிற வார்த்தைகள் உள்ளத்திலே கற்பந்தரித்து வரக்கூடிய வார்த்தைகளாகும். அந்த பேச்சு திடீர்னு ஒரு கோபம் அப்படி தூண்டப்பட்ட உடனே டப்புன்னு பேசிடுவோம், அது சண்டையை உண்டாக்கிறோம், பிரிவினை உண்டாக்கிறோம், கலகத்தையும் கலவரத்தையும் உண்டாக்கிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இதுதான் நிறைய நடக்கிறது. நேற்றைக்கு ஒரு செய்தி மணிப்பூரில் இவ்வளோ பயங்கரமாக நடக்கும் பொழுது, இப்போ இடையில் அது ஒரு பெரிய அளவில் நடக்கிறது, காரணம் ஒரு பொய் செய்தி என்று சொல்லுகிறார்கள், ஒரு ஃபேக் நியூஸ். அது காட்டுத்தீய போல பற்ற வைக்கப்பட்டு பயங்கரமான தீமைகளை உண்டாக்கி இருக்கிறது. அப்போ பாருங்கள், இப்படித்தான் ஒரு ஜாதி வெறி, மத வெறி இதெல்லாம் சிலருக்குள்ளே உண்டாகி அவன் அதை சிந்தித்து அந்த மாதிரி வெறுப்பேற்ற ஒரு வார்த்தையை வெளியே விட்டான்னா அது பயங்கரமான அழிவுகளை உண்டு பண்ணுது, கலகத்தை உண்டு பண்ணி விடுகிறது. இது நமக்கு சாதாரணமாக தெரியும், வீட்டுக்கு வீடு சண்டை எப்படி வருது, ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கிறது. நாட்டுக்கு நாட்டு சண்டை எப்படி வருது, ஒரு தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்ல ஆரம்பிக்கிறது. இதுதான் அந்த வார்த்தை, கள்ள வார்த்தை. அது நல்ல வார்த்தை அல்ல, கள்ள வார்த்தை உள்ளே கற்பந்தரித்து திடீர்னு ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு ஆத்திரம் வரும்பொழுது, ஒரு 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 அவசரம் அப்படி டக்குன்னு வரும்போது அது வெளியே வருது, வரும்போது அது பயங்கரமான தீமைகளை செய்கிறது. இன்று உங்கள் யாருடைய வாயின் வார்த்தை தீமைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை சற்று சிந்தியுங்கள். நான் ஏதோ பிரசங்கம் பண்ணி கட்டுற பேசணும், இதை சொற்பொழிவு ஆட்டின மாதிரி பேசிகிட்டு இருந்து நீங்கள் சும்மா கேட்டுட்டு போனால் பிரயோஜனம் இல்லை, சிந்தியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வாயின் வார்த்தையினால் எத்தனை சண்டை நடக்குது, எத்தனை பிரச்சனை வருது, நீங்கள் பேசுகிற வார்த்தையினால் இன்னொருவர் அழுகிற சூழ்நிலை வருதா, பெருமூச்சு விட்டு ஐயோன்னு சொல்கிறாங்களா, உங்கள் வார்த்தையினால் தலையில் அடிச்சுட்டு போகிறாங்களா, நீங்கள் பேசின வார்த்தையினால் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் போய் தலையை சவரில் முட்டி நிற்குதா, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, உங்களுக்கு உங்களுக்குள் ஒரு நபருக்குள்ளிருந்து வந்த ஒரு வார்த்தை அடுத்த ஆளுக்கு கொடுமையாய் முடிகிறது. மாறி மாறி கோஷ்டி ரெண்டாக பிரித்ததான் நல்லா இருந்த ஆஃபீஸு, நல்லா இருந்த தொழிற்சாலை, நல்லா இருந்த தோட்டம் இப்போ ரெண்டு குரூப்பாக நிற்குது, காரணம் ஒரு ஆளுக்குள்ளேருந்து வந்த வார்த்தை. சில வார்த்தைகள் பிரிவினை உண்டாக்கி விட்டது, இப்போ கலகத்துக்கும் அடிதடிக்கும் ரெடியாகி கொண்டிருக்கிறது. சிந்திக்கணும், இது யாரிடத்திலிருந்து புறப்பட்டது, நம்மிடத்திலிருந்து ஒருபோதும் இது புறப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இது இருக்குன்னா நீங்க வந்து ஒரு மோசமான ஸ்டேஜில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் ராங் டெலிவரியா மாறிக்கிட்டு இருக்குது, அதை சரிப்படுத்தணும். அதுக்காக கிரியை செய்ய ஆரம்பிங்க. உங்க சிந்தையில எது என்ன ஓடுது, யார் மேலெல்லாம் எரிச்சல், யார் மேலெல்லாம் பகை, யார் மேலெல்லாம் பொறாமை, அதுதான் இந்த கள்ள சிந்தனையும் கள்ள வார்த்தையும் புறப்படுறது. புரியுதா? அந்த பொறாமை, எரிச்சல், பகை, கசப்பு, வைராக்கியம், இதுதான் உள்ளுக்கிருந்து சிந்தனையிலே கற்பந்தரித்து வாயை திறக்கும் பொழுது மோசமான வார்த்தைகளாக வருகிறது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தினுடைய ஒருமனப்பாட்டை நம்முடைய வார்த்தை கெடுக்க கூடாது, ஒரு சபையினுடைய ஒருமனப்பாட்டை நம்முடைய வார்த்தை கெடுக்க கூடாது. அதுக்கெல்லாம் நல்ல தண்டனை பயங்கரமா இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒற்றுமையை விரும்புகிறார், அன்பை விரும்புகிறார், ஐக்கியத்தை விரும்புகிறார், ஒருமனப்பாட்டை விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காக அவர் தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். பைபிள் சொல்லுது, சிலுவையினால் பகையை கொன்றார். அல்லேலூயா. இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். இருதரத்தாரை ஒன்றாக்குவதற்கு, யூதரையும் புறஜாதிகளையும் ஒரே பந்தியில் அமர பண்ணுவதற்கு இயேசு தன் ஜீவனையே சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லா இடத்திலும் அந்த ஒருமனப்பாட்டை விரும்புகிறார். இந்த ஒருமனப்பாட்டுக்கு பதில் முரண்பாடான வார்த்தைகள், பிரிவினையின் வார்த்தைகள், சண்டை மூட்டுகிற வார்த்தைகள் ஒரு வாயிலிருந்தும் வரக்கூடாது. அப்படி வருதுன்னா இன்னைக்கு திருந்தணும், அதை சரிப்படுத்த வேண்டிய உங்கள் சிந்தனையில், உங்கள் நோக்கத்தில்,
அல்லேலூயா. அதை சரிப்படுத்த நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா, வசனத்தின்படி ஒரு தேவ காரியத்துக்காக ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா, பரிசுத்தாவியானவர் கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் தருவார். அல்லேலூயா. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தா அவர் நாலு ஸ்டெப்பு சுமந்து உங்களை முன்ன கொண்டு போவார். ஆமேன். அது அந்த நீச்சல் ஆழம்னு சொல்லுகிறது. ஆமா, நீங்க மற்றபடி தண்ணியில டக்கு டக்குன்னு இந்த கணக்கால் அளவு முட்டளவெல்லாம் நம்ம காலை தூக்கி தூக்கி வச்சு போயிட்டே இருக்கணும், ஒன்று ரெண்டு மூணுன்னு. நீச்சல் ஆழத்தில் போகும்போது எப்படி போகுது? அது கொண்டு போகுது நம்மளை. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தாவியானுடைய அனுபவம். அப்போ நம்ம சும்மா ஒரு சாதா அனுபவத்தில் இருந்தால் நம்ம தான் ஒன் டூ த்ரீன்னு வச்சுக்கிட்டே இருக்கணும், எவ்வளோதான் போக முடியும். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் நம்மை அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கைக்குள்ளே வந்தோம்னா அவர் சுமந்து கொண்டு போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சிலர்லாம் நினைக்கிற இந்த ஆவியில் நிரம்புறது மட்டும்தான் நீச்சல் ஆள ஒன்று, அதல்ல, வாழ்க்கையே அப்படி கொண்டு போவார். ஆமேன். அதான் ஆவியில் நிறைந்த வாழ்க்கை, அது வேணும். இப்படி ஆண்டவர் அழகா திருத்துவார். உங்க வாய் எத்தனையோ பேருடைய குடும்பத்தை ஒரு விளக்கெடுத்திருக்கலாம், எத்தனையோ நண்பர்களை பிரிச்சிருக்கலாம், எத்தனையோ தீமைகளை சண்டைகளை உண்டாக்கியிருக்கலாம், அடித்தடி கொலைபாதகம் வரைக்கும் போயிருக்கலாம். எங்கேருந்து புறப்பட்டுனா, ஒரு ஆளுக்கு வாயிலிருந்து வந்த கள்ள வார்த்தை அல்லது கெட்ட வார்த்தை அல்லது தவறான வார்த்தை. ஆனால் அதே வாயை ஆண்டவர் பிரயோஜனமுள்ள வாயாய் மாற்றுவார். அல்லேலூயா. தப்ப நம்ம ஒத்துக்கிடணும். ஏன்னா மூடி மறைச்சா திருந்துமா? திருந்தாது. ஆண்டவர்கிட்ட தானே நான் திறக்க சொல்கிறேன், இங்கே வந்து பப்ளிக்கில் நின்று நீ அறிக்கை பண்ணுன்னு சொல்கிறேன்னா? சொல்லலையே. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையை ஒத்துக்கொண்டு உங்கள் தவறுகள் அந்த வார்த்தையில் தவறெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி, ஆண்டவரே உண்மையாக நான் திருந்தணும், என் சிந்தனையில் நீ இப்படி பொறாமப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன், பகையை வைக்க மாட்டேன், கசப்பு வைக்க மாட்டேன், எரிச்சல் வேண்டாம், பெருமை வேண்டாம், இதுதானே இந்த தேவையில்லாததை சிந்திக்க வைக்கிறது, கள்ள வார்த்தையாக புறப்படுகிறது. அதிலே ஒரு நல்ல திருத்தம் நம்முடைய வாழ்வில் வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, தவறான பொய் என்ன சொல்றது, பொய் தகவல்கள், பொய் தகவல்கள் சொல்லவே கூடாது. சிலர்லாம் யாரோ சொன்னதை கேட்டுட்டு உண்மைன்னு நம்பி பத்து பேருக்கு சொல்லிடுவாங்க. இதனால் வரக்கூடிய டேமேஜுக்கு ஒரு அளவே கிடையாது. அந்த ஆள் சொன்னது உண்மையானு நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்க முடியாது ஒரு பத்து பேருக்கு சொல்லிடுவோம். இப்போ தான் வாட்ஸ்அப் இருக்குது, உடனே அதை அடித்து பதிவு போட்டு விட்டுறது, எல்லா சோசியல் மீடியாலையும் போட்டு அதை அங்கே தீய கொளுத்தட்டு, எல்லாம் ஒன்று அடித்து சாவட்டு, அதுக்கு பிறகு நாலு நாள் கழிச்சு தான் உனக்கே தெரியும் அது தப்பான நியூஸ்ன்னு. இப்படித்தானே இன்னைக்கு உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது, பிசாசு நாசமாக்கி கொண்டு இருக்கிறான். அப்போ அதில் போய் நாமளும் ஒரு கருவியாக நின்னோம்னா நம்ம இயேசு இயேசுன்னு சொல்லல என்ன அர்த்தம் இருக்குது? ஆகையினால தான் ஒவ்வொரு காரியத்திலே நமக்கு ஏன் இது இந்த செய்தி என்னத்துக்கு பரப்பணும்? இப்போ இந்த செய்தி நமக்கு உண்மையா இல்லையான்னு தெரியாது. அப்போ நம்ம ஏன் பரப்ப போகிறோம்? நமக்கு தேவையில்லையே, கொஞ்சம் பொறுமையாக இருப்போமே. இப்படி நீங்கள் பல காரியங்களிலே உங்களை சரிப்படுத்த வேண்டும். அதை கர்த்தர் பார்ப்பார். உங்க வாயை அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள வாயாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணாதீங்க. கேட்டீங்களா கேட்டீங்களா கேட்டீங்களான்னு போகாதீங்க. என்ன அவங்களுக்கு எது கேட்கணுமோ அதை கர்த்தர் கேட்க வைப்பார். நீங்க போய் கேட்டீங்களா கேட்டீங்களான்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்காதீங்க. நிறைய தப்பு செய்கிறீங்க, செய்கிற அத்தனை தப்புக்கும் தீவினை உன் தலையில் வரும். அதை புரிஞ்சுக்கிடல பலர். மனுஷன் எதை விதைக்கிறானோ சொல்லுங்க. தெரியும் தானே? அப்புறம் என்னத்தையாவது கண்டபடி விதைச்சிட்டு இருந்தா அர்த்தம் என்ன? நாளைக்கு அறுவடை வரும்போது விட்டுட்டு ஓட முடியாது, சுமந்து தான் ஆகணும். அதனால நம்ம விதைக்கும் பொழுது கவனமாக விதைக்க வேண்டியது மிக அவசியம். எந்த அடுத்த வீட்டு காரியத்தை பத்து வீட்டுக்கு சொல்லாம சிலருக்கு உறக்கமே அன்னைக்கு வராது. இந்த மாதிரி சுபாவம் உள்ள ஆள் இருந்தா இப்பவுமே மனம் திரும்புங்க. அடுத்த வீட்டு காரியம் ஒன்று லேசாக கேள்விப்பட்டால் குறைஞ்சது ஒரு பத்து வீட்டிலையாவது அதை பரப்பாமல் அந்த ஆளுக்கு அன்னைக்கு என்ன செய்யாது, தூக்கம் வராது. இது பொல்லாத ஒரு குணம். ஆனால் அதே ஆளுக்கு வீட்டில் ஒன்று நடந்துருச்சுன்னா எப்படியாவது அதை அடக்கி அமைச்சு வச்சிடணும். இப்போ உனக்கு ஓங்காரியத்துக்கு வந்தால் உனக்கு அந்த புத்தி இருக்குல்ல,
அப்போ உனக்கு வேதனைப்படுற மாதிரி தானே அந்த ஆளுக்கும் வேதனை உண்டாகும். நீ ஏன் அதை போய் அடுத்த வீட்டில் பரப்புற? அதனால் உனக்கு என்ன நன்மை கிடைச்சது? சிந்திங்க. இது அடிப்படையான விஷயங்கள். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப பரிசுத்தம்லாம் பேசிட்டு வாயினால் தான் நிறைய பாவம் செய்கிறது. வாய்க்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை. காரணம், சிந்தனையில் கண்டதையும் சிந்திக்க விடுறது, நோக்கம் தப்பி போச்சு. அதனால் இப்போ நம்ம கெட்டக்கனி வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை, வேர்லேயே அதை சரி பண்ணணும் என்பது தான் பிரசங்கம். அல்லேலூயா. நீ பெற்றெடுத்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. நீ அது கன்சீவ் ஆகுக்கு முன்னாடியே நீ கரெக்ட் பண்ணு. அல்லேலூயா. பாதுகாத்துக்கொள். அதுதான் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வார்த்தைகளை குறித்து பார்த்தோம். இன்னொரு வசனம், மூன்றாவது, யோபின் புத்தகம் 15:34-35. யோபு 15:34-35. மாயக்காரரின் கூட்டம் பெருமையாய் போம், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயை பிறப்பிக்கும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்றாரு? மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்னி பட்சிக்கும். பரிதானம் என்றால் லஞ்சம், லஞ்சம் தனக்கடாததை வாங்கிறது. அப்படிப்பட்டவன் எங்கிருந்து அதை ஆரம்பிக்குதான், அநியாயத்தை கற்பந்தரிக்கிறான், அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயையை பிறப்பிக்கும். அல்லேலூயா. உள்ளே அநியாய சிந்தை வருகிறது, அது அக்கிரமமாக கற்பம் தரித்து அதை பெறுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ இன்றைக்கு சிலர் நிறைய சிலர் இல்லை, இந்தியா தேசம் ரொம்ப மோசமாக போகிறதுக்கு இதுதான் காரணம். பரிதானம் வாங்குறவர்கள் பெருகிவிட்டார்கள். பரிதானம் வாங்கிறது தப்பு இல்லை என்று அவர்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது. ஏன்னா கொஞ்சம் வருஷங்களாக இது நடக்கிறதுனால புதுசாக வேலைக்கு சேரவன் இது ஒரு தப்புன்னே நினைக்கிறது இல்லை. இந்த ஆஃபீஸில் எல்லாரும் வாங்குறாங்க, எனக்கு பங்கு வருது, நானும் வாங்குறேன். அதை ஒரு தப்புன்னே நினைக்காம போயிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் ஒரு தேவ பிள்ளை இந்த காரியத்தில் இடப்பட்டால் தண்டனை பயங்கரமாக இருக்குது. எத்தனையோ வசனங்களில் சொல்லியிருக்கு பரிதானம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. யோவான் ஸ்நாபன் ஞானஸ்நானம் எடுக்க வர்றவள்கிட்ட கரெக்டாக சொன்னான், உனக்கு இருக்கிற சம்பளமே போதும் என்று வாழு. அல்லேலூயா. சம்பளம் கொடுக்குறாங்க தானே, அந்த சம்பளத்து தானே வேலைக்கு ஒப்பந்தம் பொருந்தி போயிருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு சம்பளத்துக்கு அந்த பக்கம் கை நிட்டுறீங்க? எவ்வளோ பெரிய தப்பு! எத்தனையோ தப்புக்கு அது காரணமாக இருக்கிறது. ஒருத்தன் ஒரு தப்பை செய்கிறான், அந்த தப்புலேருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக அந்த தப்புக்கு அரசாங்கம் ஒரு ஃபைன் வச்சுருக்கோம். இப்போ டிராஃபிக்லலாம் அதுதான், ஒரு தப்பு பண்ணியாச்சுன்னா உடனே ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதை கொண்டு அந்த ஃபைனை கட்டணும். அது அரசாங்கத்தோட கஜானாவில் போகுது அந்த ஃபைன். ஆனால் இதுக்கு இடையில் ஒருத்தன் லஞ்சவாதி நிற்கிறான், ஆ உங்க எழுதிட்டு உங்களை அழைக்கிறதுக்கு பதில் எனக்கு ஒரு 200 கொடு, 300 கொடு, அப்போ உனக்கு அலைச்சல் இல்லை. சரி, உனக்கு அலைச்சல் இல்லை, ஆனால் இவன் செய்கிற தப்பு, அரசாங்கத்துக்கு போக வேண்டிய பணத்தை இவன் அந்த உக்கரான, இப்போ ஒரு உக்கரானக்காரன் செய்தான், அநீதி உள்ள உக்கரானக்காரன், எஜமானுக்கு போக வேண்டிய பணத்தை எல்லாம் குறைச்சி குறைச்சி எழுதி சீட்டு எழுதி கொடுத்தாமல இந்த கதை தான் செய்கிறாரு. அப்போ அது எத்தனை பேரை பாதிக்கிறது? உனக்கு சம்பளம் தருகிற அரசாங்கத்துக்கு போக வேண்டியதை நீ தடுக்கிற, இவனையும் கெடுக்கிற, இவன் இன்னும் 10 தப்பு செய்வான், 200 ரூபாயில் நிற்கும், பிரச்சனை இல்லை, அப்படி தைரியமாக தப்பு செய்வான். நாட்டில் சட்டம் ஒழுங்கு அத்தனையும் சீர்கட்டு போதும், அப்படி தான் கிடக்கு இன்னைக்கு. அப்போ தேவ பிள்ளைகளாவது இதில் ஒரு தெளிவுள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் எழும்பினால்தானே இந்த தேசத்துக்கு ஒரு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. அப்போ இது எங்கேருந்து வருது? அநியாயம். ஒரு நியாயம் இருக்கிறது, நாட்டில் ஒரு நியாயம் வச்சிருக்கு, ரூல்ஸ் வச்சிருக்கு, சட்டம் வச்சிருக்கு. அந்த நியாயத்தின்படி நீ சிந்தியாமல் அநியாயத்தை சிந்திக்க இடம் கொடுக்கிறாய். உன்னுடைய நோக்கம் அப்படியாய் போகிறது. அந்த அநியாயம் அக்கிரமத்தை பிறப்பிக்கிறது. அக்கிரமும் அப்படிதான், ஒழுங்கை மீறுவது, கிரமத்தை மீறுவது அக்கிரமம். எனவே அநியாயம் என்பது கற்பந்தரித்து அக்கிரமமாய் வெளிப்படுகிறது. அதுக்கு தான் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, பரிதானம் வாங்குகிறவர்கள் அவருடைய கூடாரத்தை எது பட்சிக்கும் சொல்லுங்க. அப்போ நீ பரிதானம் வாங்கி வாங்கி கொண்டு வைப்ப, திடீர்னு அக்கினி வந்து மொத்தத்தையும் என்ன செஞ்சுட்டு போவோம், பட்சித்துட்டு போவோம்.
எதுக்கு இந்த வம்பு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். நீ ஒன்றின் மேல் ஒன்று வைத்து ஒழுங்கின்படி கரெக்டா சேர்த்தியன்னா அது உனக்கு நிற்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த பரிதானம், யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த வார்த்தை கேட்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தந்தார் என்றால் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை பரிதானம் வாங்காதே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினால பரிதானம் என்று சொல்லும் பொழுது இந்த லஞ்சம் மட்டுமல்ல, நாமும் கவனமாக இருக்கணும். நமக்கு அடாத ஒன்றை கை நீட்டி வாங்கக்கூடாது. அது நமக்குரியதல்ல, அதை வாங்கக்கூடாது. அதுதான் அநியாயம், அநியாயம். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அநியாயமாய் வந்தது இருக்கிற நல்லதையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். நம்ம ஊரில் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவார்கள், வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தையும் கொண்டு போச்சுன்னு சொல்லுவார்கள். அது மாதிரி தான், நீ நல்லா சேர்த்து வச்சதையும் இந்த அநியாயமாய் வந்தது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிடும், கொண்டு போயிடும். ஆகவே இந்த பரிதானம் என்பது அது பக்கமே நம்ம போகக்கூடாது, திரும்பவே கூடாது. இன்றைக்கு சில இடங்களில் பரிதானம் வாங்க மாட்டேன்னு சொன்னால் அதனாலேயே உபத்திரம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அங்கே பங்கு போகும் பொழுது, இந்த ஒரு ஆள் வாசலை அடைக்கும் பொழுது எல்லாருக்கும் அது தடைபடுது, பிரச்சனை பண்ணுவாங்க. என்னதும் பண்ணட்டும், கர்த்தர் உனக்காக நின்று யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அதில் நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் கூடாரத்தை தேவன் பாதுகாப்பார். ஆமென். உங்கள் கூடாரத்தில் வந்து சேர்கிற செல்வம் அது நிலைக்கும், அது கட்டி எழுப்பப்படும். வாய்ப்பிருந்தும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அதில் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. சிலர்லாம் ஒரு வேலைக்கு வாங்குகிற அந்த இதை பார்த்துக்குங்க, அதெல்லாம் இந்த லஞ்சத்துக்கு கேட்டகரி தானே. வேலை வேணும்னா இத்தனை லட்சம் கட்டு, உனக்கு நான் விசா எடுத்து தரேன் இத்தனை லட்சம் கட்டு. எத்தனை பேர் அந்த லட்சத்தையும் கட்டி வேலையும் கிடைக்காம அழுது வேதனையோடு பெருமூச்சுகளும் கண்ணீருமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அத்தனை பெருமூச்சுகளும் அந்த அத்தனை கண்ணீரும் தவறாம அந்த ஆள் மேலே தான் வந்து இறங்கும். அவன் குடும்பம் எப்படி நல்லா இருக்கும், வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும், அவன் எதிர்காலம் எப்படி நல்லா இருக்கும், எப்படி இருக்க முடியும், எத்தனை பேருடைய பெருமூச்சுகள், எத்தனையோட கண்ணீர்கள், எத்தனையோட வேதனைகள், அழுகிறாங்க. வாழ வழி இல்லாம சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள். வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியல. எத்தனையோ குடும்பங்கள் இந்த பரிதாபத்துக்குள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் யாரோ ஒருவனுடைய உள்ளத்தில் உண்டான அநியாயம், அது கற்பந்தரித்து இந்த அக்கிரமத்தை செயல்படுத்தி இருக்கிறது. அதனுடைய தண்டனை மகா பெரியது. ஆமேன். ஸோ இவைகளிலே தேவ மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏசாயா 59:4 இதே போல ஒரு வார்த்தை தான் சொல்லி இருக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். ஆமென். வழக்குகள், வழக்காடுகிறதுல உண்மை இல்லை. எல்லாம் பொய் வழக்குகள் போடுகிறதும், நல்லவனை கெட்டவனா சித்தரிக்கிறதும், கெட்டவனை நல்லபடியா காப்பாத்தி விட்டுறதும், இதெல்லாம் பயங்கரமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய உள்ளத்தில் உண்டாகிற தகாத சிந்தனைகள், உள்ளத்துக்குள்ள உண்டாகிற தீவினைகள், அதுதான் இந்த அக்கிரமங்களை எல்லாம் இன்றைக்கு நடப்பித்து கொண்டிருக்கிறது. அதனால தானே இன்னைக்கு சிங்காசனங்களில், நியாயாசனங்களில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, பாவப்பட்ட மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். இப்படிப்பட்ட வழக்காடுகிறதிலே பொய்கள், தீவினைகள், அக்கிரமங்கள் இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லா மனுஷ நியாயாசனங்களுக்கு மேலாக கர்த்தருடைய நியாயாசனம் ஒன்று இருக்கிறது. ஆமேன். உலகத்தில் உள்ள எல்லா சிங்காசனங்களுக்கு மேலாக கர்த்தருடைய சிங்காசனம் ஒன்று இருக்கிறது. அங்கிருந்து அவர் ஆளுகை செய்கிறார், அவர் நியாயம் செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே எச்சரிப்பா இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்துல கூட பட்சபாதம் பண்ணாதீங்க, ஃபேவரட்டிசம் பண்ணாதீங்க. பிடிச்ச ஆள், தெரிஞ்ச ஆள், எங்க ஆளு, எங்க ஜாதிக்காரன், எங்க ஊருக்காரன், எங்க மதத்துக்காரன், எந்த பட்சபாதம் வேண்டாம். உன் வேலையில ஒழுங்கா செய். அல்லேலூயா. என் வேலைக்கு என்ன ஒழுங்கு வச்சிருக்கு, நியாயம் வச்சிருக்கு, எந்த கிரமம் வச்சிருக்கு, அதை கடைபிடிங்க. அன்பா சொல்லுங்க, எத்தனை பேர் வந்து என்ன பண்ணாலும் இது இப்படி தாங்க,
நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம கரெக்ட் பண்ணும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். சில இடத்துலலாம் அப்படி தான், ஒரு கையெழுத்து போட்டு அங்கே கையில் கொடுத்து விடணும், முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே வேறு எதிர்பார்ப்பு, வேறு வாங்கக்கூடிய எதிர்பார்ப்பு. அதுக்காக சும்மா நாலு குறையை போட்டு தூக்கி போடு, போயிட்டு வா, இன்னும் பத்து நாள் ஆல, அங்கே போ, அந்த ஆஃபீஸ் போ, இந்த ஆஃபீஸ் போ. அதே வேளையில் என்னையா வேணும்னு கேட்டு கொடுத்துட்டா உடனே கையெழுத்து வந்துடும். என்ன அநியாயம்! அப்போ நீ வேணும்னு தானே அழைக்கிற, அந்த ஏழையை, அந்த விதவையை, அந்த பாவப்பட்டவனை, அந்த வயதான மனுஷனை வேணும்னு தானே போட்டு அழைச்சி தள்ளுகிற நீ. இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? எத்தனை நாள் அந்த சீட்டில் நீ இருப்ப? எத்தனை நாள் அந்த அதிகாரம் உன் கையில் இருக்கும்? எத்தனை நாள் வாங்கி வாங்கி நீ பாக்கெட்டில் போடுவ? உன் பாக்கெட்டை கொடுமையினால் நிரப்பி கொண்டு இருக்கிறாய். இந்த பாவப்பட்டவன் அழுகையோடு பெருமைச்சோடு ஒவ்வொரு நாளும் வாசப்படியை வந்து தட்டி கொண்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நியாயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் பாருங்கள் வேணும்னே இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீமைகள் நாம் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. நான்காவதாக, யாக்கோபின் நிருபம் 1:14-15 ஆகிய ரெண்டு வசனங்கள் வாசிப்போம். யாக்கோபின் நிருபம் 1:14-15. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லி இருக்கிறது? ஒரு இச்சை உள்ளத்திலே கற்பந்தரிக்கப்படுகிறது, அது பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம் அடுத்தது மரணத்தையும் என்ன பண்ணுகிறது? பிறப்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு ஆசை, தவறான ஆசை, அது உள்ளத்திலே எழும்புகிறது, கன்சீவ் ஆகிறது, அது கற்பந்தரித்து வளருகிறது. அந்த ஆசை பல நிலைகளில் இது இருக்கிறது. அந்த ஆசை என்று சொல்லுவது பொருள் ஆசை, பண ஆசை, பதவி ஆசை. அது போய் போய் இனி மாம்சத்துக்கு எதுவாக உள்ளதில் இச்சை, மாமிச இச்சைகள், வேசித்தன, விபச்சாரம் போன்ற காரியங்களுக்கு கொண்டு போகக்கூடியது. அப்போ இப்படி பற்பல ஆசைகள், அதிலே நல்ல ஆசைகள் இருக்கிறது. நல்ல ஆசைகள், நான் நல்லா படிக்கணும், நல்ல ஆசை. அது எப்படி படிக்கலாம், நல்லா படிக்கலான்னு சிந்திச்சா நல்லா படிக்கலாம். நான் இந்த வேலையை நல்லா செய்யணும், பிரயோஜனம் உண்டாகணும், இந்த கம்பெனிக்கே ஒரு பெரிய ஒரு ஜெயமாக மாறணும், ஆசீர்வாதமாக மாறணும், அதை குறித்து சிந்திச்சா ஆண்டவர் அதுக்குள்ளே கிரியை செய்வார். யாக்கோபு ஆடு மேய்த்துட்டு இருந்தார். அவர் சிந்தனை எல்லாம் அதுதான், எப்படி ஆடை நல்லா மேய்க்கலாம். அப்போ சொப்பனத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவர் அவனுக்கு எல்லா டெக்னிக்கும் காட்டி கொடுக்குறாரு. அதே மாதிரி செய்யும் பொழுது அழகாக அவனுடைய அந்த ஆட்டுக்குட்டிகள் பெருகுகிறது. அல்லேலூயா. அவன் லாபானுக்கும் உண்மையாக இருக்கிறான், தன்னுடைய காரியத்திலும் கரெக்டாக இருக்கிறான், அழகாக ஆசீர்வதிக்கப்பட்டான். நல்ல சிந்தனைகள் எப்பொழுதுமே நம்மை வளர்த்தும், நம்மை உயர்த்தும், நாம் செய்கிற காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணும். அதுக்கு பதிலாக தவறான சிந்தனை, படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க விடாமல் வேற எங்கேயோ திசை திருப்பக்கூடிய ஒரு ஆசை. படிப்பு இருக்குது, ஆனால் கிரிக்கெட் மேட்சில் ஸ்கோர் என்னாச்சு, மற்றவன் ஜெயித்தானா இல்லையா, தோத்தானா வந்தானா, நீ படி, உன் படிப்பு முதல்ல கரெக்டாக படி, படித்தாதான் உனக்கு வாழ்க்கை. அவன் கிரிக்கெட்டில் ஜெயித்தானா அவனுக்கு கிடைக்குது, லட்சம் லட்சமாக கிடைக்கி, கோடீஸ்வரனாக மாறிட்டு இருக்கான், உனக்கு எதா தந்தானா தருவானா? என்ன கிரிக்கெட் ஒன்றும் பாவம் இல்லை, கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஒன்றும் பாவம் கிடையாது, ஆனால் உன்னை திசை திருப்புது, அது கடைசியில் கொண்டு கட்டி போடுது. இது ஒரு விபரீத ஆசை, தேவையில்லாத ஆசை. படிக்க வேண்டிய நேரம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு வேலையை செய்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்டை கவனிக்கிறீங்க, ஒரு கவனம் செலுத்தி செய்ய வேண்டியது, அதில் கவனமாக இருங்க. உங்கள் சிந்தனை அங்கே இருக்கட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போதும் ஆண்டவுட்டை ஜெபிக்கும் பொழுதும் அதை நினச்சி பாருங்க. அதை நினைக்கும் பொழுது கர்த்தர் சில ஆலோசனைகளை தருவார், மிகப்பெரிய ஜெயமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. அதை விட்டுட்டு வேற சிந்தனை, இது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் உண்டு. அது ஒரு தாறுமாறும் உண்டு, ஆசை மட்டும் இல்லை தாறுமாறு. வேலை ஸ்தலத்தில் போய் வீட்டை நினச்சிக்கிட்டு இருப்பார், வீட்டில் என்ன செய்யலாம், வீட்டை எப்படி நல்லாக்கலாம். ஐயா வேலையை செய்யுங்க, வேலை ஸ்தலத்தில் எல்லாம் வந்திருக்கிய, வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு ஆஃபீஸுக்கு போனால் அங்கே என்ன பண்ணலாம், இங்கே என்ன பண்ண,
ஐயா வீட்டில் இருக்கீங்க, பிள்ளைகளோட கொஞ்சம் வாயை திறந்து பேசி எடுத்து சந்தோஷமாக இருங்க, கணவன் மனைவி பேசி எடுத்து ஒரு நல்ல முறையில் இருங்க. இது வந்து தாறுமாறின் ஆவி செய்யக்கூடிய வேலை, இப்படி திசை திருப்புறாது. இது மாதிரி தான் சில ஆசைகளும் என்ன செய்கிறது, எங்கெங்கேயோ நம்மை திசை திருப்புகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் சிந்தனையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது இங்கே சொல்லியிருக்கிறது இச்சை, இச்சை. அப்போ இந்த இச்சை என்று வரும்பொழுது ஆணுக்கு பெண் மாம்ச இச்சைகள், இந்த இச்சை வந்து திடீர்னு கன்சீவ் ஆயிடுது. எப்படி ஆகுது? ஒரு பார்வையினாலே, ஒரு பழக்க வழக்கத்தின் திடீர்னு ஏற்பட்ட ஒரு பழகும் வாய்ப்பினாலே. அது ஏதோ ஒரு காரியம், ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு, சில இடத்துலலாம் ராங் ஃபோன் கால் வந்தே இச்சை பிறப்பித்து எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுது. வந்தது ஒரு ராங் ஃபோன் கால், இங்கேயும் தப்பு சொல்ல முடியாது, அங்கேயும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அடுத்தது அது என்னென்னமோ பிறப்பித்து கொண்டு போகுது. ரொம்ப தீமைகள் இவைகளிலே இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவைகளை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அது உள்ளே வர்றதுக்கே விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் கண்கள் நேராய் பார்க்க கடவது. அல்லேலூயா. நேரவா நேரப்போ நேரப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே எதுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குற? அங்கே தான் இந்த பாவம் கற்பந்தரிக்க ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் சின். முதல் பார்வை பாவம் அல்ல, அது ஆக்சிடென்ட், ஒரு விபத்து வந்து சொல்லிட்டு வராது. அதே மாதிரி முதல் பார்வை என்பது அது எல்லாம் இயற்கை. ஆனால் அந்த முதல் பார்வைக்கு பிறகு இங்கே ஒரு இச்சை விழுந்து நீ திரும்ப திரும்ப பார்க்க ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக அது கற்பந்தரிக்குது. சிந்தனையில் அது என்ன செய்கிறது? கற்பந்தரிக்குது. நீ தொடர்ந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்ட அது இங்கே நல்லா வளர்ந்து உருவாது. நாளைக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வந்து முடிய போகுது, பெரிய சிக்கலில் நீ மாட்ட போகிற. அதுதான் அந்த இச்சையுடைய ஆபத்து. கேள்வியில் வரலாம், வெறும் பார்வையில் அல்ல, கேள்வியில் வரலாம். எப்படியும் நம்ம கவனமாக இருக்கணும். ஒருவர் சொன்னார், ஓ தலைக்கு மேலே 1000 பறவை பறந்து போகும், அதை விட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பறவை வந்து உன் தலையில் உட்கார்ந்து கூடு கட்டுறதுக்கு நீ சம்மதிக்காத. புரியுதா உங்களுக்கு? தலைக்கு மேலே பறந்து போகிறது பறந்து போயிட்டு தான் இருக்கும், அதை போ அதை போகாதன்னு சொல்ல முடியுமா? அதங்க போ. இது மாதிரி சிந்தனையில் பட்டு பட்டு பட்டுன்னு நிறைய சிந்தனை வந்து போயிட்டே தான் இருக்கும். சிந்தனை பல இடங்கள் அங்கே ஒன்று பார்த்தோன்னே இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் உள்ளெல்லாம் ஞாபகம் வந்துடும். சில சமயம் ஒரு ஆளை பார்த்தோன்னே என்னென்னமோ ஞாபகம்லாம் வந்துடும். அது இயற்கை. அதங்க போட்டு அந்த பறவை அங்கே பறந்து போயிடட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாவம் அல்ல. அதே வேளையில் வந்து கூடு கட்ட ஆரம்பிக்குதுன்னா அதான் சிந்தையில் கற்பந்தரிக்குது. இச்சை பாவமாக கற்பந்தரிக்குது, அதுதான் ஆபத்து. ஆமேன். ஒரு அலையிலையா சொல்லுவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையை பிசாசு பாழாக்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கான். இதைத்தான், இது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் இல்லையா? மற்றதுகளோட இது ரொம்ப கவர்ச்சிகரமானது. எல்லாரையும் பிடிச்சிக்கலாம் டக்குன்னு. அவங்க சிந்தனையில் எது இருக்கோ அதெல்லாம் சாத்தான் வழி திறந்து கொடுப்பான். கான்டாக்ட் மேக்கிங் அவனை மாதிரி யாரும் செய்ய முடியாது. உனக்கு என்ன கான்டாக்ட் நீ கட்டழிஞ்சு நாசமாக போகிறதுக்கு என்ன கான்டாக்ட் வேணுமோ உனக்கு அவனே பண்ணி தருவான். அதுக்கு எத்தனை வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியுமோ, வாசலை திறந்து தர முடியுமோ அவனே செய்வான். இந்த சிந்தனையில் நீ அதுக்கு இடம் கொடுத்தாச்சுன்னா அடுத்து அது உருவாகும், வளரும், பிறகு அது டெலிவரி ஆகும் பொழுது மிகப்பெரிய சிக்கல் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள், வயது வரம்பின்றி எல்லாரும் கவனமாக இருக்கணும். அது மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, கில் த ஸ்பைடர். இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் ஒட்டடை அடிப்போம், இந்த வலையாம் சிலந்தி பூச்சி இந்த கூடெல்லாம் தட்டுவோம். அப்போ வீட்டில் நினச்சிவாங்க, வழக்கு மாத்த எடுத்து முதல்ல சுவரில் இருக்கிற எல்லாம் முக்கு முக்காக தட்டி விடுவாங்க. அந்த வலையெல்லாம் அடித்து விட்டோன்னா ஒவ்வொரு வலையில் தொங்கிட்டு நிற்கக்கூடிய அந்த ஸ்பைடர் வந்து பொத்துன்னு கீழே விழும். கீழே விழுந்துட்டு திரும்ப அப்படி சுவரில் ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அங்கெல்லாம் வலை அடித்து முடித்து வீடெல்லாம் தூத்து முடித்தோடனே பழையபடி ஸ்பைடர் எங்கே போயிருப்பார்? கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும், பழையபடி கூடு கட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் சுத்தம் பண்ணினதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அங்கே அந்த இடத்துல நீ அந்த ஸ்பைடரை கொல்லு. அது கீழே விழுந்தோடனே விளக்கு மாற்ற எடுத்து ஒரு அடி,
அடிச்சிட்டா அதான் கில் த ஸ்பைடர். ஸ்பைடரை கொன்னுட்டா பிறகு அது என்ன செய்யாது, ஏற. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இயேசுவே மன்னிச்சிடும், இயேசுவே தலையில் கை வச்சு, வேணா தலையில் ரெண்டு கையும் வச்சு இயேசுவே மன்னிச்சிடும், ஆனால் ஸ்பைடரை கொல்ல மாட்டாள். இது விளையாடிப்பாங்க நடக்கும், புரியுதா? உள்ளே இருக்க ஸ்பைடர் அங்கே தான் இருக்குது, பழையபடி அதை ஏறிக்கிடும். இது வாழ்க்கையில் ஒரு நாளும் திருத்தம் கிடையாது. எத்தனை பேர் ஆலோசனை சொன்னாலும் திருந்த கிடையாது. இவளே ஆண்டவர்கிட்ட தலையில வச்சு மன்றாடுவார்கள், அந்த முகம் போனோன்னா பழையபடி ஸ்பைடர் அங்கே ஏறிடு. இப்படி யாராவது இருக்கிறீங்களா? இது பல விஷயத்தில் இருக்கும். அதனால் கில் த ஸ்பைடர், வலையானை கொல்லு. அல்லேலூயா. சிலந்தி பூச்சியை கொல்லு, அதை நம்ம செய்வோம். இப்படி சில ரூட்ல நம்ம ஜெயம் எடுக்காட்டா வாழ்க்கை கண்ட்ரோல்ல நிற்காது. அல்லேலூயா. சில இடத்துல அந்த ரூட்ல அந்த வேர்ல சில கிரியை செய்து ஆகணும், அப்போ அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். அது அதுக்கப்புறம் கசப்பான கனியை தராது. எங்கள் ட்ரீட்மெண்ட் அங்கே கொடுத்தாச்சு. வேர் பரிசுத்தமாக இருந்தால் கனி எப்படி இருக்கும்? அது நர்த்தி நர்த்தியானதான் இருக்கும். வேரே கெட்டு போச்சுன்னா அந்த கெடுதி தான் எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால் சிந்தனையில் கற்பந்தரிக்குது. நோக்கம், சிந்தை, அடுத்தது தான் செயல்பாடு அல்லது வெளிப்படுகிறது. அதனால் நம்ம சுத்திகரித்து சுத்திகரித்து நோக்கம் வரைக்கும் சரியாகணும். தீய நோக்கம் கூட இல்லாத அளவுக்கு சரியாயிடுச்சுன்னா மகா பெரிய ஜெயம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தானே இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். ஆமென். அவர் எத்தனையோ பேசினார். சிலரை சத்தம் போட்டிருக்காரு, சிலர் அன்பாக பேசியிருக்காரு, ஓமை மூலம் பேசியிருக்காரு. எல்லாம் பேசினாலும் உள்ள ஒரு தீய நோக்கம் வரவே இல்லை. ஆமென். சிந்தனை மகா பரிசுத்தமான சிந்தனை. எத்தனையோ பேரோடு பழகி இருக்கிறார். பாவியான ஸ்திரீ வந்து நளத தைலத்தை காலில் ஊற்றிக்கிட்டு இருக்கா, கூட நிற்கவனுக்கு படக்கு படக்குன்னு நிற்க முடியல. அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. அங்கே ஒரு தீய நோக்கமும் கிடையாது, ஒரு தீய சிந்தனைக்கும் இடமே கிடையாது. அல்லேலூயா. சமீபத்தில் ஒன்று சொன்ன ஞாபகம் வர்றதுனால சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லிடுறேன். இந்த நோக்கங்கள் அதுதான் சிந்தனையில் தீமையை கற்பந்தரிக்கிறது. ஒரு ஒரு குருவும் ஒரு சீஷனும் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே ரோட்டில் வெள்ளம் வந்து தண்ணி எல்லாம் அப்படி கட்டி கிடக்கு. அப்போ போயிட்டுருக்கும்போது ஒரு வாலிப பெண், அவள் வந்து நல்லா ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கிட்டு வாசலில் நின்று ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். அவளுக்கு பயம் ஒரு பக்கம், அழுக்குப்பட்டுருமேன்னு ஒரு பக்கம் அப்படி தயங்கிட்டு நிற்கா. இதை பார்த்தோன்னே இந்த குரு என்ன பண்ணார், டக்குன்னு போனார், அவளை அவர் தூக்கு தூக்குனார், இந்த பக்கம் கொண்டு விட்டார். விட்டுட்டு குருவும் சீஷனும் அப்படியே போனார். கொஞ்சம் தூரம் போன பிறகு சீஷன் கேட்குறான், ஐயா ஒரு கேள்வி கேட்கட்டும், வருத்தப்படுத்த கோபப்பட்டுறக்கூடாது. என்ன கேளு. நீங்கள் எவ்வளவு எங்களுக்கு போதிச்சிருக்கீ, பெண்களுக்கு பக்கத்தில் போகக்கூடாது, பெண்களை தொடப்படாதுன்னு சொல்லி, இன்னைக்கு நீங்கள் இப்படி பண்ணி போட்டீல. அப்போ குரு சொன்னாராம், தம்பி நான் அவளை தூக்கி காப்பாற்றி அந்த பக்கம் விட்டுட்டு வந்துட்டேன், விட்டுட்டு வந்துட்டேன், நீ விடாமல் சுமந்துக்கிட்டு வாரா இதுவரைக்கும். எப்படி, நான் கையில் தூக்குனேன் அந்த பக்கம் விட்டேன், நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீ எங்கே சுமந்துக்கிட்டு வாரா இப்போ? இதுதான் சிந்தனையில் கற்பந்தரிக்கிறது. ஒரு அவசியம் உண்டா இதுக்கு? அங்கே ஒரு உதவியை செய்தாச்சு, முடிஞ்சு போச்சு அது. ஆனால் நீ வேறு சிந்தனையில் எடுத்துகிட்டு வராத, அப்படி தானே? அன்னைக்கு இன்னொரு வசனத்துக்கு தான் இதை விளக்கம் கொடுத்தேன். சுத்தமுள்ளவனுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும், அவிசுவாசிகளுக்கும் அசுத்தமுள்ளவனுக்கும் எல்லாம் எப்படி இருக்கும், அசுத்தமாக இருக்கும். அந்த நோக்கம், அவனுக்கு நோக்கம் அப்படி போகுது. அப்போ அந்த சிந்தனை தேவையில்லாமல் அவனுக்குள்ளே கற்பம் தெரிக்குது. கேட்டது நல்லது, அவன் கேட்காம இருந்தான்னா குருவே இப்படியெல்லாம் செய்யார், நம்ம அதுக்கு அடுத்த பக்கம் செய்யலாம்னு நினச்சிருவான் அடுத்தது. இதுதான் இந்த கேடு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம சுத்தவான்களாக இருக்கணும், வெறும் வெளி மாய்மாலக்காரலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த நோக்கத்திலேயே ஒரு பரிசுத்தம் வரணும், சிந்தனையில் ஒரு தெளிவும் பரிசுத்தமும் இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆத்திரத்தில் பேசினாலும் சமாதானமாக பேசினாலும் பேச்சு கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. என்ன சூழ்நிலை நெருக்கம் வந்தாலும் கிரியை கரெக்டாக இருக்கும், ஏன்னா உள்ளுக்கிருந்து தானே வரும் எல்லாமே. ஆமென். ஆகவே விசுவாசிகள், தெய்வ மக்கள் எல்லாரும் இன்னைக்கு இவைகளில் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அதனால் நமக்கு நல்ல பிரயோஜனம் உண்டாகும். கடைசியாக ஒரு வார்த்தை வாஸ்து ஜோம் பண்ணலாம். ஏசாயா 33:11.
பதறி கற்பந்தரித்து தாளடியை பெறுவீர்கள். அக்கினியை போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். ஸ்தோத்திரம். பதறை கற்பந்தரித்து தாளடியை பெறுவீர்கள். இது என்னன்னா, பதறும் யூஸ்லெஸ்ஸு, தாளடியும் யூஸ்லெஸ்ஸு. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு பதற கற்பந்தரித்து தாளடியை என்ன செய்கிற பெறுகிறாய். இது ஒரு கூட்டம் இருக்கு. இது வந்து என்ன சொல்லுது, மனக்கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கற்பனைவாதிகள், இப்படி ஒரு குரூப் இருக்கு. இதில் வந்து அவங்க சிந்தனையில் என்னென்னமோ மனக்கோட்டை கட்டுவாங்க, அத்தனையுமே யூஸ்லெஸ், ஒன்றும் கிடையாது, வெறும் தாளடி, வெறும் இந்த பதர் பதர். நீ கோதுமையை உள்ள வச்சிருந்தீன்னா அது விளைஞ்சி உனக்கு பலன் தரும். பதற உள்ள வச்சு இவ்வளவு காலம் நீ கஷ்டப்பட்டு வளர்த்தினீன்னா அது என்ன பிரயோஜனம் தரும்? வெறும் தாளடி தான் வரும். இன்னைக்கு அநேக தங்களுடைய சிந்தனை இப்படி வீணடிக்கிறாங்க, நேரங்களை வீணடிக்கிறாங்க. ஒரு ஆக்கப்பூர்வ சிந்தை இல்லை, ஒரு மாயையான காரியங்களை சிந்திக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு, சின்ன வயசில் ஆசை இருந்திருக்கும், நான் வந்து எப்படியாவது ஐஏஎஸ் படித்து கலெக்டர் ஆகி அதுக்கு பிறகு படிப்படியாக பெரிய அதிகாரியாக மாறிடணும்னு. ஆனால் படிக்கலை. கிடைச்சது என்ன சொல்லுது, ஒரு சாதாரண ஒரு வேலை கிடைச்சது. இனி அங்கே அதில் போகக்குள்ள எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ என்ன செய்யணும், இனி நீங்கள் செய்கிற வேலையிலிருந்து எப்படி படிப்படியாக எழும்பலாம், அதை பற்றி ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு ஜோம் பண்ணி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. அதை செய்யாமல், நான் கலெக்டராக இருந்திருந்தால், நான் சீஃப் மினிஸ்டராக இருந்திருந்தால், பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தால், இதே தான் சிந்தை. இதுதான் பதற கற்பந்தரிக்கிறது. புரியுதா? இனி நீ சிந்திச்சதுனால பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா, சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா, ஏதாவது ஆக முடியுமா? அப்போ இது எதுக்கு, அந்த சிந்தனை எதுக்கு வீணடிக்கிறோம்? அப்படியே ஒரு ஒரு சொப்பன வாழ்க்கைக்குள்ள ஏதாவது ஒன்று நினச்சா அப்படி. ஒருவர் ஒரு நாள் சொன்னார், சிலருக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்குமா, எப்பவும் நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும், நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு சொல்லி. கல்யாண வீட்டில் போனால் நான் மாப்பிள்ளையாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைப்பார்களாம். ஒருவேளை பெண்கள் நான் பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைப்பார்களோ தெரியல, இப்படி நினைப்பார்லாம். நினச்சி நினச்சி செத்த வீட்டில் போனால் தானாக நான் டெட் பாடியாக இருந்தால் நல்லா இருக்குமான்னு யோசிப்பாகலாம். ஏன்னா அந்த புத்தி அப்படிப்பட்டது, எங்கே எல்லாருக்கும் நடுவில் எது இருக்குதோ, எல்லாருக்கும் அட்ராக்ஷனில் எது இருக்கோ, அதான் நான் இருக்கணும். அப்படி சிலருக்குள்ள சிரிக்கிறோம், சிலருக்குள்ள இருக்கும், அதை பிடுங்கி எரிஞ்சிருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சில இதெல்லாம் தான் அந்த பதரை சிந்தித்து கற்பந்தரித்து யூஸ்லெஸ், பிரயோஜனம் இல்லை. அதை படிக்கணும், ஆயத்தம் ஆகணும், நாளைக்கு பல காரியம் செய்யணும், அதெல்லாம் விட்டுட்டு இப்படி தேவையில்லாமல் சிந்திச்சுட்டு வந்து அங்கே போய் செய்ய வேண்டியதை கோட்டை விடுவார்கள். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி வீண் கற்பனைகள் வேண்டாம். அல்லேலூயா. அந்த காலத்தில் ஒன்று உண்டு, இப்போவும் இருக்கும்னு நினைக்கேன், நிறைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லது தான். இந்தியாவில் கிரிக்கெட்டு தான் பயங்கர அட்ராக்ஷன். அமெரிக்கா சைனாலெல்லாம் கிரிக்கெட் இல்லை, இப்போ அமெரிக்காலையும் ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கேயும் போயிட்டு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். சில நாட்டிலெல்லாம் இதெல்லாம் விட மாட்டாங்க. சைனாவிலேயோ ஜப்பான்லேயோ கேட்டதுக்கு சொல்லிட்டான், நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு 40 நிமிஷம் அவ்வளோதான், இப்படி மணிக்கணக்காக 5 நாளாக விளையாடுற விளையாட்டெல்லாம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு வேலை நிறைய இருக்குது. அவனுடைய எண்ணத்தை பாருங்கள், இந்த 5 நாள் விளையாட்டு, இது ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வர நின்று விளையாடுறதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேலை நிறைய இருக்குது. கேம்ஸ்னால் ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் உள்ளது இருந்தால் போதும், அதனால் அவன் ஃபுட்பால் அப்படி இப்படின்னு போகிறான். நம்ம ஆள் ஃபுல்லாக இதில் தான் போகிறது. இங்கேயும் நிறைய ஆள் இருக்குது, அதான் இதை சொல்லு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் பாவம் கிடையாது, ஆனால் தேவையில்லை, தேவையில்லை. ஒரு அறிஞர் சொன்னார், 11 fools ஆர் பிளேயிங் அண்ட் 11,000 fools ஆர் வாட்சிங் அப்படின்னார். 11 பேர் அங்கே விளையாடிட்டு நிற்காங்க, 11,000 பேர் சுற்றி உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதை அதுக்குன்னு டிக்கெட் எடுத்து போகிறது என்ன, அதுக்குன்னு காவல் கிடக்கிறது என்ன, உடம்பெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு நிற்கிறது என்ன, எப்படி போகுது? கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போப்பா இந்த வந்து கேம் ஒன்றும் ரொம்ப ஓவர் அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சரி ஒரு நாள் கேமை பார்த்துட்டேன் வந்துட்டேன், இல்லை விளையாடிட்டேன் வந்துட்டேன், நல்லது, ஓகே முடி, அதில் விட மாட்டான். அதிலிருந்து புக் கிரிக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, பேப்பர் கிரிக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, மைண்டு கிரிக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் விளையாடுவான், வாழ்க்கையே நாசம் பண்ணும்.
மனசுலே இருந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருவான், மனசுல இருந்து 10 விக்கெட்டை வீழ்த்திடுவானே. இதுனா எதா பிரயோஜனம் உண்டா? மனசுக்குள்ள ஒரே கேம் விளையாடிக்கிட்டே இருக்கிறது. இருக்கும் போல நல்லா சிரிச்சு நல்லா ஏற்றுக்கொள்றாங்க சிலர். சிலருக்கு அந்த குழப்பம் இருக்குன்னு நினைக்கேன், அதை ஜெயிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிளாஸ்ல டீச்சர் இல்லாட்டா உடனே ஒரு புக் கிரிக்கெட் நடந்துடும், பார்த்தீங்களா? அப்போ சில காரியம் நம்மை அடிமைப்படுத்துகிறது, நம்முடைய நேரத்தை வீணாக்குறது, நம்முடைய சிந்தனையை அவசியமில்லாத காரியத்தில் செலவு பண்ண வச்சு ஆக்கபூர்வமான காரியத்தில் வீழ்த்துகிறது. இதை குறித்து வாலிபர்களும் பெரியவர்களும் எல்லாரும் சிந்திக்கணும். அது மாதிரி இந்த கேம்ஸு. ஒரு நாள் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு பெரிய ஆள், அவர் ஒரு நிச்சயமாக கம்பெனியில் ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டராக இருப்பாருன்னு நினைக்கேன். கோட் சூட்லாம் போட்டு ஒரு ப்ரீஃப் கேஸ்லாம் தூக்கிட்டு அப்படி வந்தார். வந்து உட்கார்ந்துட்டு உட்கார்ந்த நேரத்துலேருந்து ஃப்ளைட்டு இறங்குற நேரம் வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா கேம் விளையாடிட்டே இருக்கா, இன்னும் வச்சு தட்டி தட்டி உடச்சி உடச்சி விளையாடிட்டே இருக்கா. ஐயோ, இவரை நம்பி ஒரு கம்பெனி இவரை எம்டியாக வச்சிருக்கு. எங்கேயோ மெயினான கான்ஃபரன்ஸுக்கோ மீட்டிங்கோ போவாராக இருக்கும், கொஞ்ச நேரம் ஆயத்தமாகலாம்ல அதுக்கு, இல்லை பேசாமல் தூங்கலாம்ல, அவ்வளோ நேரம் தூங்கி ஃப்ரெஷ்ஷாக போய் எழும்பி அங்கே செய்ய வேண்டிய காரியத்தை அழகாக செய்யலாம்ல. இந்த கேம்ஸுக்கு அடிமைப்பட்டு ஆனால் வயது வரம்பு இல்லாமல் இப்படி பதரை கற்பந்தரித்து தாளடியை பெறக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை பிசாசு உண்டாக்கிட்டே இருக்கிறான். அதனால் தேவ பிள்ளைகளே, நெட்டு உங்கள் கையில் கிடச்சிருக்கு, ஸ்மார்ட் ஃபோன் கையில் கிடச்சிருக்கு, வாழ்க்கையிலே பதரை கற்பந்தரித்து தாளடியை பெறுகிறவளாய் மாறிவிடாதிருங்கள். அல்லேலூயா. இனி போன நாள் திரும்ப வராது, வீணடித்த ஒரு செகண்ட் கூட திரும்ப கிடைக்காது. நாளைக்கு ஐயோ விட்டுட்டனே, கோட்டை விட்டுட்டனேன்னு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் சிந்திங்க, நம்ம நோக்கத்திலே ஒரு சுத்திகரிப்பு வரணும், நம்ம சிந்தனையில் சுத்திகரிப்பு வரணும், அப்பொழுது நம்முடைய கிரியைகள் எல்லாம் சுத்தமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே நான் நிறுத்துகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஒரு 5 நிமிடங்கள் ஜெபித்து கூட்டத்தை முடிப்பேன். நீங்கள் தயவுசெய்து ஜெபிக்கணும். எல்லாரும் கண்களை மூடுங்கள். வேற ஏதாவது சிந்தனையாக இருக்காதீங்க, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை தருகிறவர், ஜெயம் தருகிறவர். ஆகவே இந்த நேரத்திலே கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக்கொள்ளும் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு அதுவே சட்டம் ஜபமே ஜீவன் இதுவே சட்டம் ஆகாத நோக்கம் சிந்தனையை ஜபமாக பாடுவோம் ஆகட்டும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்ளும் ஜபமே ஜீவன். நீங்க எப்பவும் இயேசுவோடு பேசுங்க, எப்பொழுதும் மனசுலேருந்து ஆவியானவரோடு பேசுங்க. அந்த ஜபம்தான் ஜீவன். அந்த ஜபமே உன் வாழ்க்கைக்கு ஜெயமாய் மாறும். ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். அப்படியே வாய் திறந்து பேசுவோம், வாய் திறந்து பேசுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் பேச்சு சரியில்லைப்பா, என் கையின் கிரிய சில இடத்துல சரியில்லைப்பா, நான் போக வேண்டாத சில இடத்துக்கு போகிறேன்,
அந்த குறைகளை முதல்ல அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஹாலேலூயா. இதுக்கு காரணம் என் சிந்தனையில் சில தேவையில்லாதது கற்பந்தரித்து கொண்டு இருக்கிறது. அதை இப்பொழுதே ஐ ஷுட் அபார்ட் இட், அபார்ட் இட், அதை அழிக்கணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆவியானவர் என் சிந்தனைக்குள்ளே அசைவாடுங்க. என் சிந்தனை மண்டலத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுங்கப்பான்னு கேளுங்க. நான் எப்பவும் என் சிந்தனையை உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுவேன், உங்கள்கிட்ட தொடர்பு படுத்துவேன். நான் எனக்குள்ளேயே அதை வச்சு சிந்திக்கிறதுனால கேடு பிடித்து போயிற்று. இனி அப்பா அதை ஓப்பன் பண்ணி, ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகள், பெரியவங்க எல்லாம் பேசுங்க, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. இது ஒரு பெரிய ஜெயத்தை தரும். உங்கள் சிந்தனையை உங்களுக்குள்ளேயே நீங்கள் மூடி வச்சு வச்சு பேசி உங்களுக்குள்ளே சிந்தித்துட்டு இருக்காமல் அந்த சிந்தனையை அப்படியே திறந்து இயேசுவோடு சிந்திக்க ஆரம்பிச்சிருங்க. ஈசாக்கு அவனுக்கு கல்யாண நேரம், அவன் தியானம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் தனியாக சிந்திச்சுட்டு இருக்காம தேவனோடு அதை சிந்தித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை எவ்வளோ பெரிய வெற்றி. இன்றைக்கு நம்முடைய சிந்தனையை திறந்து ஆவியானவருக்கு நம்ம அப்படியே திறந்து கொடுக்கணும், திறந்து கொடுக்கணும். எதை மூடி வைக்கிறோமோ அந்த அந்த மறைவிடத்துக்குள்ளே தான் உள்ள பூச்சி எல்லாம் ஏறிடும். இருட்டுக்குள்ளே தான் அத்தனை பூச்சியும் வந்து குடியிருக்கும். திறந்து கர்த்தருடைய வெளிச்சத்தில் கொடுத்தோன்னா கர்த்தருடைய ஒளி வந்த உடனே பூச்சி எல்லாம் ஓடிடும். ஹல்லேலூயா. வாய் திறங்க. இப்போமே நீங்கள் வாயை திறக்காட்டா எப்படியாக்க நீங்கள் சிந்தனை ஆவியானவருக்கு திறப்பீங்க? இப்போ வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இந்த கிருபையை தாரோன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. எந்த கேடு இருந்தாலும், எந்த தீமை உங்களுக்குள்ள பயங்கரமாக, சிந்தனையே பயங்கரம் மோசமாக இருக்குது, விஷம் நிறைஞ்சதாக இருக்குது, எவனை கொல்லலான்னு இருக்குது, எந்த கேடு நடத்தலான்னு இருக்கு, அப்படி இருந்தாலும் நீ இன்னைக்கு உன் சிந்தனையை தர ஆவியானவர் அசைவாடும் பொழுது சகல பாவம் விலகி போகும், சகல அந்த அக்கிரம சிந்தை விலகி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே ஆண்டவர்கிட்ட ஓப்பன் பண்ணி கொடுங்க. வாழ்க்கையில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எப்பவும் அடிக்கடி அதை திறந்து திறந்து கொடுக்கணும். ஆண்டவரே இப்படி ஒரு சிந்தை வருது, ஆண்டவரே இதுக்கு என்ன செய்ய, அதுக்கு என்ன செய்யன்னு சொல்லி அப்படியே நீங்கள் அந்த சிந்தனையை கர்த்தரோடு இணைக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் ஒரு பெரிய கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது உங்க சிந்தனையில ஓடிக்கிட்டு இருந்தாலும் இப்போ ஆண்டவர் சமூகத்தில் அந்த சிந்தனையை ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. மனுஷனுக்கு முன்னதாக நீ ஓபன் பண்ண முடியாது, என்ன கெட்டது வெளிப்பட்டுருமேன்னு பயப்படுவ. ஆனா இயேசு கிட்ட அந்த பயம் உனக்கு தேவையே இல்லை. நீ எந்த தீமை இருந்தாலும் திறந்து கொடு. இயேசு தீமை அகற்றுவார், தீமை அகற்றுவார். ஓ நற்சிந்தையால் உன்னை நிரப்புவார், ஆக்கப்பூர்வமான சிந்தையால் நிரப்புவார், பரிசுத்த சிந்தையால் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் கூட பண்ணுவோம். அப்பா என் நோக்கத்தையே சுத்திகரிங்கப்பா. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே அந்த உள்ளிந்திரியத்தில் இருக்கக்கூடிய அந்த நோக்கம், 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 அதையே ஒன்று சுத்திகரிச்சிட்டிங்கன்னா எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். நோவா காலத்தில் ஆண்டவர் அங்கே வரைக்கும் பார்த்தாருன்னு எழுதியிருக்கு பைபிளில். மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டார். அவர் மனுஷனை பார்த்தார், மனுஷனுடைய இருதயத்தை பார்த்தார், அந்த இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற சிந்தனைகளை பார்த்தார், அந்த சிந்தனையின் பிறப்பிடமாகிய நோக்கத்தையும் பார்த்தார். அவருக்கு மனஸ்தாபம் வந்துச்சு, தண்டனையை கட்டளையிட்டார். இன்றைக்கு நம் நிலைமை எப்படி அன்பானவர்களே? கொஞ்சம் மனம் திறந்து, மனம் திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற கனிகள் நன்றாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும், இயேசுக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனப்படணும், என் குடும்பத்துக்கு பிரயோஜனப்படணும், இந்த நாட்டுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும். நல்ல சிந்தையால் நிரப்புங்க. கெட்ட சிந்தனை விட்டு மாற்றுங்க. ஆகாத சிந்தையை மாற்றுங்க. அவசியம் இல்லாத சிந்தையை மாற்றுங்க. வீணான சிந்தையை மாற்றுங்க. வீண் சிந்தையை நான் வெறுத்தும் அது வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன்
நோக்கம் பாவம், தீய நோக்கம் பாவம். ஹல்லேலூயா. The very intention of human hearts should be sanctified. அது பரிசுத்தமாகணும், அந்த நோக்கம் சுத்தமாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதெல்லாம் கரங்களை தட்டி ஆவி பெற்றவள் அபிஷேகத்தில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இடம் கொடுங்க. ஆவியானவர் நம்முடைய அறிக்கையின்படி ஒரு கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்து நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது எரிகோ கோட்டைகள் உடைந்து விழும் அல்லவா? ஆமீன். பிசாசு கிரியைகள் அழியும் அல்லவா? பாவ கட்டுகள் உடையும் அல்லவா? ஜெயம் உண்டாகும். ஒரு அபாலபா கந்துனா ஷிகரா தூரபால புக்கமா ஒரு அபாலப கபாரா தூரபால புக்கபால சந்துனா ரிபிரிபிரி விலுபிரி புக்கபல வஷலப தூரப தூரபால புக்கமியா ஒரு அபாலபர வஷரப தூரபா. பரிசுத்த அக்கினியாய் வந்து எங்களுக்குள்ள இருக்கிற பதர்களை சுட்டரித்து விடும், பாவங்களை சுட்டரித்து விடும், பிசாசனுடைய பொல்லாத களையான விதைகளை சுட்டரித்து விடும். ஓ, அது முளைக்க கூடாது, அது அதோடு அழிந்து போகணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ரிகாலா சந்துனா தீரபல புக்கமனா உரபல வரப ஷரப துரப தீரபல புக்கபரப ஷரப துரப தீனமல புக்கமதலா. க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த உபவாச ஜப நாட்களில் எங்களை கிருபையாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர், சுத்திகரித்து கொண்டிருக்கிறீர், எங்களுக்குள் நல்ல காரியங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீர், எங்களுக்காக பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு குறிப்பாக எங்களுடைய நோக்கம், எங்களுடைய சிந்தை, அதிலிருந்து புறப்பட்டு வெளிப்படக்கூடிய காரியங்கள் என்கிற அந்த மூன்று இடங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். பல வசனங்களை வைத்து நீர் இதை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். இதுக்கு எங்களை அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானோடு இசைந்து வாழ்ந்து ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் சொல்லியிருக்கு. அது மாதிரி எங்கள் இருதய சிந்தனை எப்போதும் ஆவியானவரோடு பகிர்ந்து கொண்டவர்களாக, சுத்த ஜீவியம் செய்கிறவர்களாய், பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாய், நல் நோக்கமுடையவர்களாய் எங்கள் வாழ்க்கையில் ஜெயம் பெற ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் ஐயா. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யும் ஐயா. இந்த வார்த்தை யார் யார் கேட்குறாங்களோ கட்டாயம் ஆவியானோ கிரியை செய்ய வேண்டும். பேசின அடியானுக்கும் உம்முடைய கிருபையை அருளி செய்யும் என்று வேண்டுகிறோம். எல்லாருக்குள்ளும் கிரியை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உபவாச நாட்களை ஆசீர்வதியும். இந்த சனிக்கிழமை நடக்க இருக்கிற அந்த பரிசுத்தாவி கூட்டம், ஞானஸ்நான ஆராதனை, கால் கழுவுதலோடு பரிசுத்த பந்தி ஆராதனை எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தாரும் அப்பா. சண்டே நல்ல ஒரு ஆத்ம அறுவடையும் தந்து எங்களையும் உயிர்ப்பித்து பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். விருந்தை ஆசீர்வித்தாரும் என்று ஜெபிக்கிறோம். அந்யோன்ய சகோதரத்துவம் வளர உதவி செய்வீராக, பெரிய காரியங்கள் செய்யும். உம்முடைய வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், பரிசுத்தர் இயேசு வருகிறார். தம்மோடு சேர்க்கவே வருகிறார், கரைத்திரையற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தமாக்கி துப்புரவாய் காத்துக்கொள்வாராக, ஆமென்.